வணக்கம். கிஷோர் ஆக்சல் இருந்த நான் உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரும் பார்த்து நல்லாச்சு. உங்க எல்லாரும் பாக்குறதுக்கு அப்படிதான் ஒரு வேற ஒரு வீடியோட வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, பிளம் கேக் பண்ண போறோம், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் பண்ண போறோம். வாங்க, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் செய்யறது எப்படின்னு பாக்கலாம். இதுக்கு உறுதுணையா இருக்கிறது எனது பச்சா வீடு, அவர் தான் நமக்கு பட்டி காட்ட போறாரு. வாங்க, நம்ம இந்த வீடியோ எடுக்கலாம். வாங்க, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு, அதில் வந்து கொஞ்சோண்டி பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடணும், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் சீனி வந்து 1/2 கப்பு, அதில் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாதிக்காவோட தோலை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா பவுடரா. ஆயில், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைனா இப்படி, அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் 2 முட்டை, இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த வாட்டர் இல்லாமல் ஒரு நல்ல ட்ரையான பவுலில் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 2 முட்டையை உடச்சி போடுறோம். அதுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து நல்ல ட்ரையான பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு எக், அது கூட வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகர் அலாங் வித் ரெண்டாவது பண்ணும் பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் ஜாதிக்காய் தோல், இதை வந்து நம்ம இப்ப ஆட் பண்ண போறோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சுகர் இதெல்லாம் அரைச்சி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ரௌன் கலருக்கு வேண்டி கேரமல் ஸ்ரப் பண்ணிட்டு இருக்கோம். கேரமல் ஸ்ரப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்னா, ஒரு மாதிரி இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் பண்ணணும், தண்ணி சேர்க்காம. நல்லா வந்து சுகர் மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வரும், அதுதான் கேரமல் ஸ்ரப். கேரமல் ஸ்ரப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு அதை வந்து திக்னஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம பிளெண்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த பதம் வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். கேரமல் பாருங்க, நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு இதான உடனே இதை வந்து நம்ம முன்னாடி பிளெண்ட் பண்ணால் இந்த எக் அண்ட் சுகர் கூட ஆட் பண்ணி மறுபடியும் பிளெண்ட் பண்ணுறோம். கேரமல் சிரப் ரெடி ஆகிருச்சு. நம்ம வந்து இப்போ அதை வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா ஃபில்டர் பண்ணி மிக்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படிதான் இந்த கேக்குக்கு கலர் வந்து ப்ரௌன் கலர்ல வரும். நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸா இனி அது கூட ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணோம்னா, பிளெண்ட் பண்ணும்போது அது கூட 1 கரண்டி ஆயில ஊத்தி பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிறோம். ரொம்ப டைட்டாலாம் இருக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கேக் நமக்கு சாஃப்டாக வரும். வந்து இப்போ கேக் பேனில் ஆயில் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ளேவரை ஆட் பண்ணணும். இதுக்கு மேனையும் நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் வந்து கேக் ஒட்டாமல் வரும்.
சைட்லயுமே ஆயில் ரப் பண்ணிட்டு இதே மாதிரி வச்சுக்கணும் அந்த பேப்பரை. அப்படின்னா தான் கேக் வந்து வெளியில ஓவர் ஃபுளோ ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம இது பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணிட்டு பேக் பண்ணணும். இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வைக்கணும். அப்போ கதை கீழே உள்ள ஏர் பபுள்ஸ் எல்லாமே போய் கேக் யூனிஃபார்மாக வரணும். அதுக்கப்புறம் ஓவனை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக்கை இதை உள்ளுக்கு வச்சுட்டு அடுத்த 5 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும். டோட்டல் 10 மினிட்ஸ். இது வந்து ஒவ்வொரு ஓவனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் உங்கள் ஓவனில் என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஓவனுக்கு ஓவன் மாறுபடும். இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஹீட் ஆகிரும், ஹை வால்ட் ஜாஸ்தி. அதனால நாங்கள் 10 மினிட்ஸ் ஹீட் வச்சுட்டு அதில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பண்ணுறோம். உங்கள் ஓவனில் என்ன ப்ரொசீஜர்களை இது பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனுவலில் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து உள்ளுக்கு வச்சு நம்ம திருப்பி மீதி 5 மினிட்ஸ் ரன் பண்ணி விட்ருக்கோம். 5 மினிட்ஸில் நமக்கு கேக் ரெடி ஆகும். 5 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. பேக் ஆன உடனே நாங்கள் குத்தி பார்த்தோம் ஒட்டுதா இல்லையான்ட்டு. ஒட்டலான உடனே அதை எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வைக்கணும். சூடாக அப்படியே கவுத்திடக்கூடாது. உங்களுக்கு பாருங்க, நீங்களும் வந்து உள்ளு குத்தி பார்க்கும்போது, அதாவது ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒட்டிச்சுன்னா கூட ஒரு 1 or 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம். ஆற வச்சோடனே பிளேட்டில் கவுத்தினோடனா நமக்கு கேக் ரெடி. 5 மினிட்ஸ் ஆற வச்சு கேக்கை வந்து பிளேட்டில் கவுத்திட்டோம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் போய் எல்லா வீடியோஸும் பாருங்கள். சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவினை எங்களுக்கு தருவீங்க. மீண்டும் வேறொரு வீடியோவுடன் வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். நன்றி, வணக்கம்.